கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு உறவுகளில் இடைப்படும் பொழுது இந்த ஏன் என்கிற கேள்வியை வந்து நம்ம வந்து தவிர்ப்பது நல்லது. நேயர்களே, இந்த ஏன் என்ற கேள்வியை பற்றி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்க்குறோம். பொதுவாக வந்து பார்த்தோம் என்றால், நம்ம ஒரு விஷயத்தை கண்டிக்கும் பொழுது இல்லை யாராவது ஒரு விஷயம் வந்து மீறுதல் செய்யும் பொழுது அவர்களை வந்து நம்ம தட்டி கேட்கும்போது இந்த ஏன்ற கேள்வி நிறையா நமக்கு வரும். இந்த ஏன்ற கேள்வி வந்து ஒரு வினா கேள்வி, அது வந்து ஒரு தெரிந்து கொள்வதற்காக நம் எழுப்பக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உறவுகளில் இடைப்படும் பொழுது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம உடன்பட்டு செய்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு கால கணிப்புக்குள் நம்ம வந்து செய்யணும்னு முற்படுறோம், இல்லை பிள்ளைகள் வந்து சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நாம் நிர்ணயித்திருக்கிறோம், இல்லை பெரியவங்க வந்து சில கோட்பாடுகளையும் சில விஷயங்களையும் இதுக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறோம், எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து அதுக்குரிய நேரத்திலையோ இல்லை குறிய தகுதியிலையோ நம்ம வந்து செய்யலை அப்படின்னா இந்த ஏங்கிற கேள்வி வரும். அதே மாதிரி அறிவியல் பூர்வமாக பார்த்தோம் என்றால், படிப்பு ரீதியில் வந்து எதனால் சில விஷயங்கள் நடக்கிறது, ஏன் ஏன் என்கிற கேள்வி நமக்கு எப்போவுமே மனிதர்களுக்கே உரிய ஒரு சுபாவம். ஆனால் இந்த கேள்வி வந்து ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை வந்து புகுத்துகிறது. அதாவது எங்கெல்லாம் முக்கியமாக உறவுகளின் இடைப்படுதலில் வந்து நம்ம ஏன் அப்படின்னு கேட்குறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல அவங்கள குற்றப்படுத்துகிற ஒரு சின்ன கருத்தையும் அங்கே முன்வைக்கிறோம் என்பது. இது வந்து நம்ம நேரடியாக சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது, மறைமுகமாகவே அது வந்து அவர்களுக்கு செலுத்தப்படுகிறது. இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, இப்போ எங்கெல்லாம் வந்து நம்மளிடம் ஏன் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் நீங்கள் நேரத்துக்கு வரல, ஏன் இந்த விஷயத்தை செய்யலை, ஏன் இதை பண்ணலை, ஏன் அப்படி பேசலை அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் ஏன் ஏன் அப்படின்னு கேட்குறாங்களோ அந்த இடத்துல வந்து அடிப்படையில் ஒரு குற்றத்தை வந்து நம்ம வந்து அவர்கள் மேல் செலுத்துகிறோம். அப்போ அது அவங்க நியாயமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல ஒரு குற்றப்படுத்துகிற ஒரு மனப்பான்மையை வந்து அது இன்டைரக்டாக சுட்டி காட்டுகிறது. அதாவது என்னென்னா, நீங்கள் இதை செஞ்சுருக்கணும் ஆனால் செய்யலை ஏன் அப்படிங்கிறது. இப்போ ஒரு அதிகார ரீதியில் வந்து அந்த ஏங்கிற கேள்வி வந்து ஆதிக்கத்தையும் ஒரு அதிகாரத்தையும் வெளிப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ ஏங்கிற கேள்வி முழுசாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. நியாயமான இடங்களில், ரொம்ப தகுதியான இடங்களில் அந்த கேள்வி ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை அது தெரிவிக்குது. என்னென்னா, நம்மளுடைய கடமைகளை நமக்கு நினைவூட்டும் ஒரு விஷயமாக, நம்முடைய கடமைகளை நமக்கு அறிவுறுத்தும் ஒரு விஷயமாக அது இருக்குது. ஆனால் அதை குடும்பங்களில் பிரயோகிக்கும் போதோ, இல்லை நண்பர்களிடையே பிரயோகிக்கும் போதோ, இல்லைனா வேலையில் சுமூகமான உறவுகளில் பிரயோகிக்கும் போதோ நம்ம அதை கவனத்துடன் கையாளுவது முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி கேட்கும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து அவர்களுடைய அந்த குறைபாட்டு மனப்பான்மையை ஏதோ ஒரு இடத்துல இன்டைரக்டாக நம்ம தெரிவிக்கிறத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அந்த ஏங்கிற கேள்வியை ரொம்ப ஆலோசனையோடு, கருத்தோடு நம்ம வந்து தேவையான இடங்களில் நம் பயன்படுத்தும் போது அதற்குரிய ஆற்றலும் அதற்குரிய அந்த தேவைகளும் அதற்குரிய நோக்கமும் ரொம்ப அழகாகவே அமைகிறது. நன்றி.